காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மர்மமான முறையில் விபத்தில் இருக்கிறார்கள். காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத சயனை யாரோ ஒருவர் காரிலே மோதுகிறார். இப்படிப்பட்ட ராஜேஷ்குமார் நாவலை விட மர்மமான இந்த தொடர்கதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், நீங்கள் தெய்வமாக வணங்கும் கோவிலாக கருதப்படும் இந்த கொடநாட்டு எஸ்டேட்டிலான சம்பவங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஒரு நிமிடம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். தினேஷ்குமார் என்பவர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார், தூக்கு போடுகிறார். அவருடைய தந்தை போஜன் சொல்லுகிறார், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று. அவருடைய தங்கை சொல்லுகிறார், எந்த லுங்கியில் தூக்கு மாட்டிக் கொண்டாரோ அந்த லுங்கி என்னுடைய அண்ணனதும் இல்லை, அப்பாவிதம் இல்லை, எங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட லுங்கியே இல்லை, இந்த லுங்கி எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி எழுப்புகிறார். இது இன்னைக்கு எழுப்பல, அந்த ஆட்சியிலே எழுப்பினார். இதற்கெல்லாம் பதில் சொல்லாத, இதற்கெல்லாம் பதில் கூற முடியாதவர்கள் எதற்காக என்னை பற்றி எனக்காக பதில் சொல்லுகிறார்கள்? இதுதான் நாங்கள் கேட்கும் கேள்வி எல்லாம். நான் கேட்கிறேன், சயன் அவர்களும் மனோஜ் அவர்களும் ஏன் 90 நாட்களில பிணையில் வந்தார்கள்? எதற்காக குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யவில்லை? இந்த கேள்விகள் நான் கேட்கவில்லை. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் நேற்றைய முன்தினமிருந்து தொலைபேசிக்காக சொல்லுகிறார், எங்க அம்மாவிற்கு நீதி கிடைப்பதற்கு நீங்களாவது சட்டப்பேரவையில் குரல் கொடுங்கள் என்று, காங்கிரஸ் பேரியக்கமாவது குரல் கொடுக்கட்டும் என்று. ஆகவே நான் கேட்பதெல்லாம், 90 நாட்களில் பிணையில் வந்த மனோஜும் சயனும் புதுடெல்லியில எதற்காக பத்திரிகையாளரை சந்தித்தார்கள்? எதற்காக மாத்யூ சாமியை அது ஆவணப்படமாக எடுத்தார்? உடனே சென்னையில் இருக்கின்ற தமிழக காவல்துறை எதற்காக புதுடெல்லி விரைந்தது? எதற்காக கைது செய்தது? எதற்காக அவர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம நாங்க ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை, கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விதி எண் 55 கீழே கொடுக்கிறோம். இதை விவாதிக்கணும், இல்ல விவாதிக்க முடியலன்னா விவாதிக்க முடியலன்னு சொல்லணும். எதற்காக தேவையில்லாத எல்லாம் பேச வேண்டும்? எதற்கு இந்த பயம்? எதற்கு இந்த அச்சம்? தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் நேராக சட்டப்பேரவையில் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் உறுப்பினர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார், நாங்கள் விவாதிப்பதற்கு தயார் என்று சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு 8 மணிக்கு பட்டினப்பாக்கத்தில் பத்திரிகையாளர் சந்திச்சு தேவையில்லாத கருத்துக்களையும் இதை சப்ஜுடைஸ் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். ஜெயலலிதாவுடைய ஆத்மா இருக்கிறது என்றால் இவர்களை கண்டிப்பாக என்ன நடந்தது என்ற உண்மைகளை வெளியே கொண்டு வருவார். யாரெல்லாம் ஜெயலலிதாவை நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த வழக்கை இந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எதற்காக இவர்கள் அச்சப்படுகிறார்கள்? எதற்காக பயப்படுகிறார்கள்? ஒரு வாதத்தை வாதமாக பார்க்க வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதை ஏன் வாதிப்பதற்கு அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள் தான் என்னுடைய கேள்வி. ஒருவேளை அதிமுகவை சார்ந்தவர்கள் சட்டப்பேரவையில் விவாதிப்பதற்கு தயாராக இல்லை என்றால் மக்கள் மன்றத்தில் விவாதிப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தயாராக இருக்கிறது. அவர்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம். இல்லை, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு யாரால் நீதி வழங்க முடியவில்லையோ என்று தெரியாது. ஆனால் இந்த ஆட்சி கண்டிப்பாக நீதி வழங்கும், அவருக்கான உண்மையை வெளிக்கொண்டு வரும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. சரியான பாதையில் விசாரணை சென்று கொண்டிருப்பதாக நாங்கள் பத்திரிகை வேளாக அறிகிறோம். இது வந்து ஒரு பேரவை சட்டப்பேரவை உறுப்பினருடைய உரிமை. மக்கள் வந்து அச்சப்படுகிறார்கள், மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்கன்னா விதி எண் 55 கீழே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரலாம். இவர்கள் எதற்கு அச்சப்படுகிறார்கள் என்றுதான் எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நன்றி. கொடநாடு விவகாரத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் பல்வேறு சந்தேகங்களையும் தீர்க்க வேண்டிய அதிமுக இந்த விவகாரத்தில் உரிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தேவையற்ற விமர்சனத்தை முன்வைத்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்ததை பார்த்தோம். பொதுவெளியில் தாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ஜெயலலிதா ஆன்மா உயிருடன் இருந்தால் கோடநாடு விவகாரத்தில் நிச்சயம் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதனை நேரலையில் பார்த்தோம்.